மனுஷன் எதுக்காக வாழ்கிறான், எதுக்காக பிறக்கிறோம், எதுக்காக வாழ்கிறோம், நல்லா படிக்கணும், எதுக்காக வேலைக்கு போகணும், எதுக்காக சொத்து சேர்க்கணும், இது எல்லாத்துக்கும் ஒரு க்வெஸ்சன் வருது. ஏன், வை டூ யூ ஹாவ் டு டூ திஸ். நம்ம எது செஞ்சாலும் உலகத்தில் அதுக்கு ஒரு உள் நோக்கம் உண்டு. ஆங்கிலத்தில் தான் இன்டென்ஷன். வை ஆர் யூ டூயிங் திஸ், எதுக்காக இதை செய்கிற அப்படின் போது ஒரு ஆன்சர் வரும். இதுக்காக செய்கிறேன், ஒருத்தன் காலையில் எழுந்திரிச்சு ஓடுறான் தினம் அப்படின்னா எதுக்குடா பண்ணுறேன், நான் மேரத்தான் ஓட போகிறேன், அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஓ சரி சரி, நீ என்னதுக்கு இந்த கிட்டாரை தூக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்க தினம் ஒரு இடத்துல யார் போயிட்டு, நான் கிட்டா பெரிய கிட்டாரிஸ்ட் ஆகணும் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். மொத்தம் மங்கு மங்குன்னு படிச்சுட்டு இருப்பான், என்னே ஏன் இப்படி படிக்கிறேன், ஐஏஎஸ் ஆகணும். எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் உண்டு. இன்னைக்கு உலகத்தில் நோக்கத்தோடு தான் செய்வாங்க. நோக்கம் இருக்கிறது தப்புன்னு நான் சொல்லலை, நோக்கம் என்னன்னு பார்க்கணும். ஏசாமி சொல்றாரு மத்தேயு 5:8, இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவர்கள் அவன் தேவனை தரிசிப்பான். தூய்மையான எண்ணமுடையவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தேவனின் அருகாமையில் இருப்பார்கள். தே வில் பி நியர் காட், தே வில் சீ காட். இப்படி இந்த மலை பிரசங்கத்தில் ஏசாமி ஒரு செயல் சொல்லுவார், அதை செஞ்சினா ஒரு வெகுமதி இருக்குன்னு சொல்லுவார். அதாவது ஒரு ஆக்ஷன், ஒரு ரிவார்டு, நீ இதை செஞ்சினா உனக்கு இது கிடைக்கும். நமக்கு அது என்னன்னு புரிய மாட்டேங்குது. உலகத்துலேயும் அப்படித்தான் இருக்குது, நீ எதை செஞ்சாலும் அதுக்கு ஒரு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்குது ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும். இது லா. அப்போ ஈக்குவல் அண்ட் ரியாக்ஷன் இருக்கும்போது நீ ஸ்பிரிச்சுவலாக ஆவிக்குரிய இதில் நீ ஏனோ தானான்னு இருந்தீன்னா அதுக்கும் ஈக்குவல் ரியாக்ஷன் தானே இருக்கும், ஒன்றும் இருக்காது. நீ சும்மா வந்தால் சும்மா போ. ஏனோ தானான் இருக்கிறவனுக்கும் பசிதாக இருக்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ ஏசாமி என்ன சொல்கிறாரு, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சரி, இன்டென்ஷன். இருதயத்தில் சுத்தம் இல்லைன்னா என்ன விஷயம், சுத்தம் உள்ளவர்கள் அப்புறம் பார்ப்போம். சுத்தம் இல்லைன்னு வச்சுக்கோ, அசுத்தமான இருதயம் பிடிச்சவங்கன்னா அவனுடைய இன்டென்ஷன் என்ன, அசுத்தங்களை செய்யணும், அசுத்தங்களை பார்க்கணும். அப்போ அசுத்தமாக இருக்கணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான். நீங்கள் என்னத்தை முடிவு பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த இன்டென்ஷன் உருவாகி செயல்படும். நீங்கள் முதல்ல ஒரு முடிவு எடுக்கிறீங்க இப்படித்தான் இருக்கணும்னு, அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் உள்நோக்கம் போகும். அப்போ உங்கள் உள்நோக்கத்தை வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். இந்த ஆட்டிடியூடுன்னு தமிழில் இது இங்கிலீஷில் ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, ஆட்டிடியூடு, மனப்பான்மை. உன்னுடைய மனப்பான்மை என்ன, உன்னுடைய மனப்பான்மை கர்த்தருக்கு கீழ்ப்படியின்ற மனப்பான்மையா, இல்லை அவருக்கு எதிர்த்து தான் போகணுன்ற மனப்பான்மையா. ஏன் இஷ்டப்படி தான் நடப்பேன், ஏன் இஷ்டப்படி தான் நடப்பேன்னு சொன்ன உடனே உள்ளுக்குள்ளே என்ன உருவாகுதுன்னா ஒரு ரிபல்லியன் உருவாகுது. நீ கர்த்தருக்கு உடனே எதிரி ஆயிடுற, அவருக்கு அகெயின்ஸ்ட் ஆயிடுற. நான் நீர் சொன்னபடி கேட்க மாட்டேயா, ஏன் இஷ்டப்படுத்தான் நடப்பேன் இப்படின்னு சொன்னால் உன்னுடைய ஆட்டிடியூடு முதல்ல ரிபல் ஆயிடுது. உன்னுடைய மனப்பான்மை எப்படின்னா, நான் கர்த்தரை கீழ்ப்படிய மாட்டேன், அதில் வேலையா அப்படியா அதாவது லூசு பை பண்ணிட்டு எனக்கு வேண்டாம் அது. அப்போ நீ என்ன இன்டென்ஷன், உனக்கு நான் பாவம் செய்யணுன்ற இன்டென்ஷன். யோவான் என்ன சொல்கிறாரு, பாவத்தை விட்டு வரமாட்டேன், பாவத்தை விடமாட்டேன்னு சொல்கிறான். பாவத்தில் ஆசைப்படுறான், பாவம் செய்யணும்னு ஆசைப்படுறான், அந்த பாவத்தின் மேலே அவனுக்கு ஆசை. திரும்பவும் 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 அதே பாவத்தை செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அதை நீங்கள் விரும்புகிறீங்கன்னு அர்த்தம். இப்போ இருளில் இருக்கிறவன் ஒளிக்கு வரமாட்டேன்றான்னு சொல்கிறார் யோவான். ஏன், ஏன்னா இருள் இருக்கிறவனுக்கு ஒளி பிடிக்கிறது இல்லை. ஏன்னா ஒளி வந்துருச்சுன்னா இவன் செய்கிற எல்லா அசுத்தியும் அதை எக்ஸ்போஸ் பண்ணிடும், வெளிப்படுத்திடும், உன்னை அசிங்கமாக்கி விட்டுரும். அதனால கடவுள்கிட்ட வர்றது கிடையாது. ஆனால் இருதயத்தில் சுத்தமாக இருக்கவன் தான் கடவுளை பார்க்க முடியும். இது ஒரு உங்களுக்கு பிரியமில்லாத ஒரு தியாலஜி, ஒரு டாக்டர். சுத்தமாக இருக்கிறவன் தான் நீ கடவுளை பார்க்க முடியும். அசுத்தமாக இருந்துக்கிட்டு கடவுள்கிட்டருந்து வர எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு வேணும்னு சொல்கிற பார்த்தியா, அது மாதிரி ஒரு முட்டாள்தனம் எதுவும் கிடையாது. தெரியாதனமணிக்கு எல்லாம் அப்படி பிரசங்கம் பண்ணுறாங்க, நீ வா நீ வா அப்படியே வா, ஒன்றும் நீ மாற வேண்டாம், ஒன்றும் நீ செய்ய வேண்டாம், நீ செய்ய வேண்டியது எனக்கு காசு மட்டும் கொடு, நான் உனக்கு ஜெபம் பண்ணுறேன், உன்னை ஏமன் நான் கூட்டி போயிடுவேன், உனக்கு ஆஸ்தியும் சொத்தும் சோகங்களும் எல்லாத்தையும் கற்றுட்டு நான் வாங்கி தரேன் உனக்குன்னு நிறைய பேர் இப்படி பிரசங்கம் பண்ணி தர்றாங்க. நீ ரசிக்கப்பட்டினா நீ அது எப்போவும் போல் நீ அவனுக்கு போய் சேர்ந்துரு, உனக்கு ஒன்றும் ஆகாது இப்படி சொல்கிறவங்க இருக்கானுங்க. ஐயா, எல்லாத்துக்கும் ஒரு கண்டிஷன் இருக்குது லைஃப்பில். கர்த்தர்கிட்ட வர்றதுக்கு மட்டும் அவர் ஃப்ரீயாக தான் தர்றாரு, ஆனால் வந்துட்டீன்னா
அவர் நீ இருந்ததை சுத்தமுள்ளவனாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறார். நீ திருடக்கூடாதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. நீ பொய் சொல்லக்கூடாதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. நீ ஆச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. நீ முள்ள மரத்தனம் பண்ணக்கூடாது எக்ஸ்பெக்ட், ஏமாற்றக்கூடாதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. கொலை செய்யக்கூடாதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஏன் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு? ஏன் கடவுள் இதெல்லாம் ஒன்றிருந்து வரணும்னு எதிர்பார்க்கிறார்? அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். நான் வந்து ஃப்ரீயாக ரசிக்கப்பட்டேன், நான் உள்ளே வந்துட்டேன், இனிமேல் நான் ஹெவனுக்கு போகிறேன், நான் எதை வேணால் செய்வேன், எனக்கு ரட்சிப்பு இழக்க மாட்டேன் அப்படின்னு திமிராக பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ வேதாந்தம் படிக்கிறேன்னு அர்த்தம். அப்படியெல்லாம் எங்கேயுமே இல்லை. அவர் ரட்சிப்பு கொடுத்து உனக்கு கூட்டு வந்து என்ன சொல்கிறாரு, நீ ஒழுங்காயிரு, நான் திரும்பி பண்ணிய போல தான் இருப்பேன், நான் கக்கணத்தை திரும்பி பார்த்தா சாப்பிட போகுது அப்படின்னு போனீன்னா நீ இழந்துருவ. இருக்கிறத நான் கொடுக்கறத போகிற இழந்துடாத, பிடிச்சிக்கோ, பிடிச்சிக்கிட்டு வா. நீ நல்ல சுத்தமுள்ளவனாக இருந்தால் என்ன நடக்குதுன்னா உன தரிசிக்க முடியுமா? ஏன் உள்நோக்கம் பரிசுத்தமாயிருது, உள்நோக்கத்தில் வேறு ஒன்றும் கிடையாது எக்ஸப்ட் காட், அதுதான் சுத்தமாக இருக்கிறது. இப்போ ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயம் செய்ய போகிறா, அப்போ ஒரு கேள்வி கேட்கணும், எதுக்கு நான் இதை செய்கிறேன், அது செய்யக்கூடாது, அது செஞ்சால் அந்த ஆளுக்கு கெடுதல் வரும், அப்போ அது பண்ண பேசக்கூடாது. நான் இது ஏன் செய்கிறேன், நான் இது நல்லதாச்சு அவனுக்கு செய்யலாம். உள்நோக்கம் சுத்தமாக இருக்கும், அசுத்தமாக இருக்கும். இந்த சுத்தமானதை செஞ்சுக்கிட்டே போனீங்கன்னா நீ தேவனுடைய பிள்ளை, தேவன் கூட இருக்கிறார். நீ அசுத்தமானதே செஞ்சுட்டு போனீங்கன்னா நீ பிசாசின் பிள்ளை, பிசாசு தான் இருக்கிறான். நீ ரட்சிக்கப்பட்டலாம் ஜொலிக்கலாம், ஆனால் பிசாசின் பிள்ளை. உன்னுடைய அவர்களின் கனிகளினாலே அவர்களே அறிவீர்கள் சொன்னாரா இல்லையா சாமி? ஒருத்தர் ரசிக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னான்னா சொல்லிட்டு போட்டோம். வாயில் சொல்கிறது ரொம்ப ஈஸி, சாட்சியெல்லாம் கொடுக்கறது ரொம்ப ஈஸி. ஸ்டேஜில் ஏறி பேசிடுவாங்க, மைக்கு பிடிச்சி பேசிடுவாங்க, நான் ரசிக்கப்பட்டேன், இந்த டேட்டில் இறக்கி வச்சு பண்ண டைம் டேட்லாம் கொடுப்பாங்க, நான் அபிஷேகம் பெற்றுருக்கிறேன், இதை பட்டு இதையாக ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் அவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்ற ஆண்டவர் கனியை பார்க்கணும். அவன் வாழ்க்கையில் கனி கொடுக்குற வாழ்க்கையாது. அவன் வந்து சுத்தமான இருதயம் உள்ளவனா, யாருக்கும் கெடுதல் பண்ணாதவனா, எல்லாரையும் மன்னிக்கிறவனா, இரக்கம் உள்ளவனா, மர்சிஃபுல்லாக இருக்கானா, இப்படிலாம் பல விஷயங்களை பார்த்து தான் அவன் தேவனை தரிசிக்கிறானா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். ஸோ உள்ளத்தில் அவன் சுத்தம் இல்லாமல் கெட்ட நோக்கங்களோடு சில காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னா அவன்கிட்ட தேவன் கிடையாது. தேவனை பக்கத்தில் கூட இருக்க மாட்டான், அவன் தேவனை தரிசிக்க மாட்டான். ஆனால் தேவனை தரிசிக்கிறேன்னு சொல்கிறது யாருன்னா இந்த ஊழியக்காரங்க இல்லையா. இந்த ஊழியக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ நிறைய பேர், எல்லா ஊழியக்காரமும் இல்லை, நிறைய பேர் ஏமாத்துக்காரங்க இருக்கான். இதில் நல்லது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. கண்டுபிடி ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவர் உங்களை எப்படியாவது ஏமாத்துக்காரன்றது தப்பிக்க வைக்கிறது ஜெபம் பண்ணுங்கள். இவன் என்ன பண்ணுவான், கர்த்தரை மாற்றி விட்ருவான். இவன் அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு, நான் தான் உனக்கு கர்த்தர் ஏஜென்ட்டு, நான் தான் உனக்கு கர்த்தர்கிட்ட கூப்பிட்டு போக முடியும், ஒன்றால் செய்ய முடியாது அப்படின்னு அப்படி இப்படின்னு கண்டங்கண்டெல்லாம் மிரட்டி எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு தனி லாங்குவேஜ் இருக்குது தமிழில் அதுக்குன்னு. அப்படி ஜெபம் பண்ணிட்டா கர்த்தர் கேட்டுருவார், அப்படின்னா இவட்ட போகிறது. ஏன்னா இவனுக்கு இந்த லாங்குவேஜ் தெரியுமா, என்ன லாங்குவேஜு, தனியாக ஒரு ஜெபம் பண்ணுற ஒரு ஸ்டைல். இங்கே பாருங்கள், இதெல்லாம் இந்த ஏமாத்துக்காரங்க பண்ணுறது, மாயவித்தக்காரங்க இல்லை. நீ இருதயத்தில் சுத்தமாக இருக்கியா, கர்த்தரை தரிசிப்ப டைரக்டாக, யார் நடுவில் ஏஜென்ட் வேண்டியதில்லை உனக்கு. அப்படி இருந்தீங்கன்னா கர்த்தரை தரிசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இன்றைக்கி கர்த்தரை தரிசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, விருப்பினீன்னா, இன்றைக்கி அவட்ட வா என்று சொல்லு. ஆண்டவரே என்ன மணி, நான் தெரியாதனமா என்னென்னத்தையோ கேட்டுக்கிட்டு என்னத்தையோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் எல்லாம் இரண்டு ரொம்ப சொல்கிறானுங்க. ஆனால் வேதாந்தில் என்ன போட்டிருக்குன்னு இப்போ தான் பார்க்குறேன். உண்மை தரிசிக்கணும்னா, உண்மை பார்க்கணும்னா, உண்மை நீ என் பக்கத்தில் இருக்கணும்னா, நான் பரிசுத்தமாக இருக்கிறதுனா என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய நோக்கங்கள் பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்கிறீர்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், அப்போ என் இருதயத்தை சுத்தமாக காணுறேன், என்னை மன்னியும், நான் மனந்து இருப்பேன், இருதயத்தை சுத்தமாக்கும், உன்னுடைய பிள்ளையான வச்சு நடத்தும், எனக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்கணுமோ சொல்லிக் கொடுவோம், கீழ்ப்படுதல சொல்லிக் கொடுவோம், பிசாசு கீழ்படியாம உமை கீழ்ப்படிய, பரிசுத்த ஆவியான கீழ்ப்படிய எனக்கு சொல்லிக் கொடுன்னு சொல்லி இன்னைக்கு வாங்க, அருமையாக நடத்த ஆரம்பிங்க. பை.